நேரமாச்சு, இன்னும் வரலையே. பன்னேர விட ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல. நந்திகார் வந்துட்டாரு, சாப்பிடுமா? இதையும் சாப்பிடுமா? நண்டு கேட்டா நடிக்கிற நண்டு எக்கச்சக்கமா இருக்கு, அள்ளி சாப்பிடுங்க. நண்டு இருக்குங்களா? அது இருக்கு. கோழிய நல்லா கடிங்க. பலே பலே. நண்டு எப்படி இருக்கு? நண்டு அருமை. பேஷ் பேஷ். போதுமா, இன்னும் கொஞ்சம். போதும் போதும். இந்த அழகான ஊஞ்சல்ல நீ உட்கார்ந்து நான் தாளாட்டணும். ஐயோ வேணாம். பரவாயில்ல, வாமா வந்து உட்காரு. நேரம் போறதே தெரியாது. சரி வரட்டுங்களா? இல்ல 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 இல்ல, இந்த அழகான வீட்டுல நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. வா காட்டுறேன். வா மோகனா. வா மோகனா. இந்த வீட்டுலயே எனக்கு இந்த இடம் அந்த புறம். இந்த கட்டில் பர்மா தகலை செஞ்சது. இந்த கட்டில என்னை எத்தனையோ பேர் சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க. ஆனா முத தடவையா நான் மயங்கி கரங்கி கிடந்தது உங்கிட்டதான். இந்த அழகுக்காக தான் எப்ப நடத்துல உன்ன முத முறைய பார்த்தனோ அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன். பச்சை சொல்ற மோகனா, நான் விழுந்துட்டேன். என்ன சொல்ற மோகனா? மோகனா, நீ இல்லாத வாழ்க்கையே இல்ல. போயிட்டு வரங்க. உன்னை காதலித்து மாதம் ஒன்றாகிறது. நீ வெட்கப்படும் அழகை என்னால் பார்க்கவே முடியவில்லை. என்னாலே பார்க்க முடியல. பின்னே நீ தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும் பொழுது நீ வெட்கப்படும் அழகை நான் எப்படி பார்ப்பது? நீ என்ன பார்க்கிறாய்? நான் தானா பார்க்கணும்? நீங்கள் வேட்டையாடுவதில்தான் வல்லவர் என்று நினைத்தேன். ஆனால் காதல் பேச்சிலும் வல்லவர் தானோ? என் பேச்ச கேட்க பேசாமல் இருந்திருந்தால் இந்த வள்ளி எனக்கு கிடைத்திருப்பாளா? உனக்கு கொல்லிதான் அற்புதமான காதல் வெக்கப்பட வச்சுட்டால. பூ மாதிரி இருக்கல ஏசமா. உணர்ச்சி வசப்படாதீங்க ஏசமா. வந்து உட்காருங்க ஏசமா. ஏசமா, இந்த நாடக கோட்டையில நிறைய பேர் வருவாங்க, ஒருத்தர் கூட காணும். சொம்பு,
என் மோகன அழக நான் மட்டும்தானே ரசிக்கணும். அதனால ஊர்க்காரங்க யாரையும் வரவிடாம நானே என் மோகன அழக ரசிச்சுட்டு இருக்கேன்டா. யசமா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க யசமா. சொம்பு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. மோகனா, நமது சகாக்கள் எங்கே? வேறங்க போயிருப்பாங்க, வெளியில போயிருப்பாங்க. அப்படியா? சரி, நானும் சென்று வருகிறேன். சொம்பு, நீ அங்கேயே பம்பு. என்னங்கய்யா இங்கே வந்துட்டீங்க? மோனா, உங்ககிட்ட உன்னை கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. உங்க கேள்வியே தப்பா இருக்கு, அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும்? உன் மேல நான் கொல்லாச வச்சிருக்கேன். அத நீங்க மொத்த டிக்கெட்டையும் வாங்கணும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சும் நீ ஏன் மௌனமா இருக்க? உன் சம்மதத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஐயா, நான் தப்பான பொண்ணு இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த செயின் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஐயா, ஊர்ல நீங்க மரியாதையான ஆளு, உங்க மரியாதை எங்களால போக வேண்டாம். Yeah.